Hey guys, welcome back to our channel. Ellarum eppadi irukkeenga? Idhu vandhu paathina Kodaikanaloda part 2 video. Part 1 video paakalana keela description la link tharen, poi check panni paarenga. Last ah nam enga video end pannom appadina Kodaikanal pora valiyila VARATHAMANADHI dam nu solittu ore edam. But superana location ga neenga poningna vechukkeenga. கண்டிப்பா ஒரு ஒன் டே நீங்க இங்க ஸ்பென்ட் பண்ணாலும் தப்பு இல்லைங்க. ஒர்த்தான பிளேஸ். யார் புளிய மரத்து செட்டு பரவாயில்லையே, ஊர் பேர் கவனிச்சிங்களா? புளிய மரத்து செட்டா? புளிய மரத்து ஸ்டாப் என கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன புளிய மரத்து செட்டு? ஆனா இந்த ரோட்ல எல்லாம் இந்த மாதிரி மெதுவா போனா தாங்க சூப்பரா இருக்கும். அப்படியே இந்த சீனரி என்ஜாய் பண்ணிட்டு இந்த ரோடை பார்த்தீங்களா? இப்போ தான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி மெதுவாக போனாலே தப்பு இல்லை அப்படின்னு. யம தர்மராஜா, ஒய் ஒய் திஸ் கொலவெறி? அவர் இதுக்கும் பார்த்து அவர் கரெக்டாக முடிக்கிட்டு தான் வந்தாருங்க. என்னாச்சுன்னு தெரில, மாடு திடீர்னு ரைட்டில் வந்துருச்சு. வந்துருச்சுங்களா? நல்லவேளை நானும் அப்படியே நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ரைட் போயிட்டு அப்படியே உள்ளே வந்துட்டேன். அப்புறம் அந்த அண்ணா இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, தப்பு இல்லைங்க, மாட்டு மேலே பட்டால் தப்பு இல்லை, நீங்கள் பார்த்து போங்க அப்படின்னாரு. இந்த மனசு தாங்க பரவாயில்ல. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நெகட்டிவ் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கு. ஸ்டாப் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இங்கே செக் போஸ்ட்டில் நான் ஒருத்தர் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தேங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒருத்தர் கையை காமிச்சாரு, அப்புறம் நிறுத்தணும். இப்போ தம்பி, இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு டோஸ் வேக்சின் போட்டீங்க அப்படின்னா தான் மேலே போகணும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டு ரிப்போர்ட் வச்சு இந்த மாதிரி நீங்கள் நெகட்டிவ்னு சொல்லி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் மேலே போகலாம். அதர்வைஸ் நீங்கள் மேலே போகக்கூடாது. வால்பாறைக்கும் கொடைக்கானலுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குங்க. வால்பாறையில் உங்களுக்கு ரோடு தெரியும், முன்னாடி ரொம்ப தெரியலனாலுமே முன்னாடி உங்களுக்கு ரோடு தெரியும். அதே மாதிரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிமெண்ட் இது போட்டு கட்டி விட்டுருப்பாங்க. அதனால் உங்களுக்கு இந்த இடத்துல பெண்டு வருது வரலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கே அப்படி ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்க. பார்த்தா ஃபுல்லாக இந்த மாதிரி புதறு புதராக இருக்கா, ஒன்றுமே தெரிலங்க. பார்த்தாதுக்கு எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த ஹில்ஸ் வேறு. ஸோ எங்கே எந்த பெண்டு இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குதுங்களா. சரி, எதுக்கும் மெதுவாகவே போய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40 to 50 மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறேன். ஹேர்பின் பெண்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. வண்டி ஓட்டுறதுக்கு செம்ம செம்ம ஃபீலிங்காக இருக்குது, தெரியுதுங்களா? அப்படியே சின்ன சின்ன கருவு வந்துகிட்டே இருக்குங்களா. நம்ம வண்டி அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு ஓட்டும்போது சூப்பராக இருக்குது. இன்னும் ஃப்ரண்ட் கேமராவில் மாட்டேன்னா இன்னும் சூப்பராக உங்களுக்கு தெரியும் வியூ. வாவ் இப்போ தாங்க தெரியுது ஏன் வந்து ஊட்டியை வந்து, சாரி ஊட்டிங்கிற கொடைக்கானல் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குன்ட்டு. நல்லா இருக்குங்க ரோடு ஓட்டுறதுக்கு. காலையிலையா நைட்டான்னு தெரிலங்க, மழை பெஞ்சிருக்கும் போல். இப்போ தான் அப்படியே லைட்டாக ஸ்டில்னஸ் ஆகுது, ஃபீல் ஆகுது. ஆனால் கொஞ்சம் மோசம்தாங்க இந்த டூரிஸ்ட் பிளேஸ். ஒரு போர்டு வைக்கிறது இல்லைங்க, சைன் போர்டு கரெக்டாக. ஆனால் ரோடு சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு. கண்டிப்பாக வேறு லெவல் கிளைமேட்டு, சூப்பர். கொஞ்சம் பாருங்கள் சைட்லெலாம் தயலை மரம். அடே ஏண்டா இத்தனை நாளாக நீ எல்லாம் போடா, வந்ததே வேஸ்ட்டு. இவ்வளோ நாளாக இதையெல்லாம் பார்க்காம என்னடா பண்ணிகிட்டு இருந்த வெங்கடேஷா? பாருங்கள் ஆஹா, தாறுமாறு தக்காளி சோறு. ரைட்டில் ஒரு வியூ இருக்கு பாருங்க, இங்கே பாருங்க தயலாக மரம் நல்லா சைடில் வளர்ந்து நிற்கிது. ஆனால் அல்டிமேட் லெவலுங்க, தாறு மாறு தக்காளி சோறு. கொடைக்கானல் இன்னும் 27 கிலோமீட்ரு. ரோடு நல்லா போட்டிருக்காங்க, இப்போ தான் போட்டிருப்பாங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க போல். நல்லா இருக்கு, ரோடு சூப்பராக இருக்குங்க. அதோட அந்த ஸ்பாட்டெல்லாம் வேற லெவலுங்க. ஒரு 10-15 கிலோமீட்டராக இந்த மாதிரி தாங்க ரோடு இருக்குது. சூப்பராக இருக்குது போகிறதுக்கு. நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்கோம்,
ரோடு இவ்வளோ சூப்பராக இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, போகலாம். கையெல்லாம் லைட் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குதுங்க, காற்று பட்டுகிட்டே இருக்கு இல்லைங்களா, அப்போசிட் டைரக்ஷனில். குரு வீராஜா, ஆனால் கண்டிப்பாக இந்த பூம்பாறை போய் நான் விசிட் பண்ணோன்ட்டு இருக்கேங்க இன்றைக்கி. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கொடைக்கானல் லேக் ரீச் ஆகிட்டேங்க. இப்போ ஆல்மோஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 ஆகிடுச்சு வர்றதுக்கு. இடையில் பார்த்தீங்கன்னா நல்ல டிராஃபிக்கு. நான் கீழேருந்து வரும்போதே சொன்னேன் இல்லைங்களா, சாட்டர்டே சண்டே பார்த்திங்கன்னா மேலே கொடைக்கானல் வந்து ரொம்பவுமே ரஷ்ஷாக இருக்கும், கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். இந்த மாதிரி கொரோனா டைமில் நாம் கூட்டத்துக்குள்ளே போக வேணாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரொம்ப க்ரௌடுங்க இந்த டைமுக்கு. அது இன்னைக்கு சண்டே வேறு, ரொம்பவுமே க்ரௌடு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியல, அதனால் கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போ வேறு சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சிங்களா, அதனால் ரொம்ப நேரம் நான் வீடியோ எடுக்கவே இல்லை. அதனால் இங்கே லேக் கிட்டே வந்துட்டு வீடியோ கேமராவில் எடுத்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே இன்னும் பக்கத்தில் போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம், ஃப்ரெஷ்அப் ஆகுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லேக் சுற்றி ஒரு ரவுண்டு வருவோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து பூம்பாறை வில்லேஜ் போகலாம். போயிட்டு வேறு இங்கே என்ன ஸ்பாட் இருக்குதுன்னு தெரியலங்க, போய் பார்க்கணும். ஏதாச்சும் அப்படியே கேட்டோம்னா லோக்கல்ஸ் கிட்ட கேட்டோம்னா நிறைய சொல்லுவாங்க, இந்த மாதிரி இங்கே ஃபால்ஸ் எங்கேயாச்சும் இருக்கும், ப்ரைவேட் ஃபால்ஸ் எங்கேயாச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல்ஸ் கிட்ட கேட்டது நிறைய சொல்லுவாங்க. ஸோ நம்ம லோக்கல்ஸ் கிட்ட போயிட்டு மீட் பண்ணி பேசிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு வருவாங்க, சரிங்களா மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் லேக் கிட்ட இருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா போட்டிங் எதுவும் இப்போ அலோவ் பண்ணுறது இல்லை போலங்க, சும்மா தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே, ஓவர் க்ரௌடுங்க. நார்மலாகவே கொடைக்கானல் க்ரௌடாக தான் இருக்கும். இதில் லாக்டவுன் வேறு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணி விட்டாங்களா, ஓ அதுலேருந்து ஓவர் க்ரௌடு ப்ளஸ் ஓவராக யாரும் அந்த டிஸ்டன்ஸ் எதுவும் கீப் அப் பண்ணுறது இல்லைங்க, அந்த டிஸ்டன்ஸ் யாரும் கீப் அப் பண்ணுறது இல்லைங்க. அது ரொம்ப க்ரௌடு. இப்படி இருந்தால் அப்புறம் கொரோனா மூன்றாவது அலை என்ன, 4, 5, 6 எவ்வளோ வேணால் வருங்க. நான் பார்த்தீங்கன்னா உள்ள க்ரௌடுக்குள்ளெல்லாம் எதுவும் போகலைங்க. என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட சேஃப்டி நம்மளுக்கு முக்கியம். யார் யாரோட பாடி நல்லாயிருக்கு, யாருக்கு இதாக இருக்குன்ட்டு தெரியாது இல்லைங்க நமக்கு. பாருங்கள் இதோ நீங்களே பாருங்கள் க்ரௌடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா வாடகை சைக்கிள், எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு வரலாம். சைக்கிள் ஏ கொடைக்கானல் வர்றவங்களுக்கு இந்த சைக்கிள் தேவைப்படாது, ஜாலியாக வந்துக்கலாம். இவரை பார்த்தீங்களா சைக்கிளை தள்ளிட்டு இது பிடிச்சிட்டு வர்றாரு. அதுக்கு தள்ளிட்டு வரணும், அவங்க ஓட்டிகிட்டு வரணுக்கு நடந்தே வந்துடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஊட்டி லேக்கோட வியூ பாயிண்ட், சாரி கொடைக்கானல் லேக்கோட வியூ பாயிண்ட்டுங்க. சொல்ல மறந்துட்டேங்க, இங்கே சாப்பிட்டோம் இல்லைங்களா, டேஸ்டெல்லாம் சூப்பராக இருந்தது. பட்டு காஸ்ட்டு ரொம்ப அதிகங்க. நீங்கள் போகிற மாதிரி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டே காஸ்ட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப அதிகங்க. அவ்வளோதான், என்ன சொல்கிறது, மச்சு ஹையர். இங்கே பாருங்கள் எல்லாம் சைக்கிள், சைக்கிளிங் தான்.
இங்கே வந்தால் இது ஓட்டணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கும் போல, ஆசை இருக்கும் போலங்க. வாவ், தப்பு இல்லை, ஓட்டட்டும். நம்ம ஊருக்குள்ளே சைக்கிள்லேயே தான் தெரிகிறவங்க. சரி, நமக்கு எதுக்கு அந்த கதையெல்லாம் இல்லைங்களா? நம்ம அப்படியே இந்த லேக்கை சுற்றி ஒரு ரவுண்டு அடித்தோமா, முடிச்சுட்டு அப்படியே வில்லேஜுக்கு, பூம்பாறை வில்லேஜ் கிளம்பிட வேண்டியதாங்க. ஆமாங்க, சொன்ன மாதிரி அப்படி தான் இருக்குது. இட்மே நான் எப்படி சொல்கிறது, ஸ்டார் லேக்குன்னு சொல்லுவாங்க. மேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நட்சத்திர வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. பட்டு போகிற ரோடு, போகிற ரூட் பார்த்தாலுமே அப்படி தான் தெரியுதுங்க. ஒரு பக்கம் உள்ளே போகுது, அப்புறம் அப்படியே மறுபடி இப்படி வெளியே வந்து அப்படி உள்ளே போகுது. லாக்டவுன் ஓப்பன் பண்ணதும் பண்ணாங்க, நம்ம மக்கள் உள்ள அடக்கி வச்சுருந்த அத்தனை டிப்ரெஷன், எல்லா கவலைகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு கிளம்பிட்டாங்க. போடா டேய், போடா கொரோனா அப்படின்ட்டு. அவங்க நம்ம அவங்களையும் சொல்லி ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல, எவ்வளோ நாள் தான் அவங்களும் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் அவங்க ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சிய நேரம் பார்த்துட்டு பேசிட்டு இந்த மாதிரி வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். சாய் ஸ்ருதி. கொஞ்சம் நல்லா ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, நம்ம எதுவும் ஃபோட்டோஸ் எடுக்கலை. லேக்கு கிட்ட இருந்து ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுத்துட்டோம் போதும். ரிட்டன் ஆல்மோஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 12:00 ஆச்சுங்க. வா, சூப்பராக இருக்குது. என்னதுன்னு தெரில, எந்த இடம்னு தெரில. க்ரௌடுங்க, ஓவர் க்ரௌடு. ஆனால் இங்கே போட்டிங் அலோவ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கூட்டமாக இருக்குங்க. கரெக்டுங்களா? போட்டிங் இல்லாதங்காட்டி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. நான் வர்றவங்க அப்படியே ஒரு சைக்கிளில் ஒரு ரவுண்டு சுற்றி வர்றாங்க, இந்த லேக்கை ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, அப்படியே போயிடுறாங்க. இல்லை அப்படின்னா உள்ளே போயிட்டுலாம் சரியான கூட்டமாக இருக்கும். உள்ளே போகிறதுக்கே சரியான க்யூ நிற்கும் போல. அப்போது